ரெண்டே கால் சென்ட் லேண்ட் ஏரியாலேயே இவ்வளோ பெரிய 3BHK வீட்டை கட்ட முடியுமான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் மெயின் டோரை வச்சு இந்த 3BHK டூப்ளக்ஸ் டைப் ஹவுஸை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 8x17 சைஸில் கவர்டு பால்கனியும் 7x11 சைஸில் ஓப்பன் பால்கனின்னு மொத்தம் 2 பால்கனிஸ் கொடுத்து வீட்டை சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கிழக்கு பார்த்த சைட், வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 2.5 சென்ட், அதாவது 950 ஸ்கொயர் ஃபிட். சைட் வந்து 25 அடி அகலமாகவும் 38 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன், ஒயிட் கலரில் பிளான் பண்ணி பார்டர்ஸ்க்கு பூரா எல்லோ கலர் கொடுத்து லேசர் கட் டிசைன் மெட்டல் கிரில் அண்டு ஸ்பாட்லைட்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸ்க்கு லேசர் கட் டிசைனில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்டிகோ, தரைக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் ஆப்போசிட் வாளுக்கு செரமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. தண்ணீர் வசதிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சாம் கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால், சைஸ் 21x11. தரைக்கு டார்க் அண்டு லைட் கலரில் பார்டர் டிசைன்ஸோட 4x2 சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட்டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. சவுத் சைடில் ஃப்ளோட்டிங் கேபினட்டோட வால் மவுண்ட் டைப்பில் உட்டன் டிவின்னு செஞ்சுருக்காங்க. இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு சைட், பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, அது போக ஹவுஸ் டேக்ஸும் போட்டிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக வெஸ்ட் சைட் வாலில் நிறைய செல்ஃப் கொடுத்துருக்காங்க, இதை நாம ஷோகேஸ் யூனிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 4x4 சைஸில் ஓப்பன் டைப்பில் பூஜாரும் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவைப்பட்டால் இதுக்கு உட்டன் டோர் மாட்டிக்கலாம். அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ, சைஸ் 16x11. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது போக சைடு வால்லையும் நிறைய செல்ஃப் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5x8. இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப், வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு டைல்ஸ் எப்படி இருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்காக பூஜா ரூமுக்கு மேலே அடிஷ்னலாக ஒரு ஸ்லாப் கொடுத்து அங்கே பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்க கிச்சன் கென்ட்ராரோ, கிராண்ட் லுக்குக்காக என்ட்ரன்ஸை நல்லா அகலமாக கிராண்டாக ரெடி பண்ணி அதுக்கு பூரா அதுக்குமே உட்லா பேனலிங் ஒரு செஞ்சுருக்காங்க, பார்க்க சூப்பராக இருக்குது. கிச்சன் சைஸ் 11x8. டேபிள் டாப்புக்கு கிராண்ட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினட் அமைச்சிருக்காங்க. சைடில் பெரிய டால் கேபினட்டும் மேலே எல் ஷேப்டில் பெரிய லாஃப்ட் கபோர்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தோம்னா, கோயம்புத்தூரில் சிறுவாணி ரோட்டில் பேரூர் அடுத்து கோவை கொண்டாட்டம் தீம் பார்க்குக்கு ஆப்போசிட்டில் வெங்கடேஸ்வர கார்டனில் சுற்றியும் நிறைய வீடுகள் உள்ள ஒரு நல்ல குடியிருப்பு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார்கேஸ், படிக்கட்டுக்கு ஆன்டிஸ்கிட் டைப்பில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க.
ஸ்டர்கேஸ் ஏரியாவில் வெளிச்சத்துக்காக ஃபிக்ஸ்டு டைப் விண்டோ தான் கொடுப்பாங்க, ஆனால் இங்கே வித்தியாசமாக ஓப்பனபிள் டைப்பில் விண்டோ கொடுத்துருக்குறது நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 21.5 சைஸில் ஒரு பேசேஜ். பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 17x10. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6x5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப், வாஷ்பேசின், ஷவர், மேனோடைவேட்டர், ஹெல்த் ஃபாசர், டவல் பார், கிளாசட், மிரர், டோர், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. பேசேஜில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கவர்டு டைப் பால்கனிக் என்றாரோ, சைஸ் 17x8. ஃப்ரண்டில் இந்த இடத்துல கிளாஸ் ஹேண்ட்ரைல் ஃபிட் பண்ணிடுவாங்க. அடுத்து பேசேஜில் இருந்து நார்த் வெஸ்டில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 11x10. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6x5, இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். பேசேஜோட இந்த எண்டில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்டில் ஓப்பன் டைப் பால்கனி சைஸ் 11x7. ஃபஸ்ட் ஃப்ளோரில் கவர்டு பால்கனி, ஓப்பன் பால்கனின்னு மொத்தம் 2 பால்கனி கொடுத்துருக்காங்க. அதுவும் வீட்டோட ஃப்ரண்ட்டில் பெரிய சைஸில் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர்கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. லேண்ட் ஏரியா 2.5 சென்ட்டுங்கிறதுனால இடத்த எங்கேயுமே வேஸ்ட் பண்ணாமல் வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஃப்ரண்டில் 2 பால்கனி கொடுத்துருக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீட்டில் எது பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடு கோயம்புத்தூரில் சிறுவாணி ரோட்டில் கோவை கொண்டாட்டம் தீம் பார்க்குக்கு ஆப்போசிட்டில் வெங்கடேஸ்வரா கார்டனில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 61 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு பில்டர் நம்பர் வீடியோலேயே கொடுத்துருக்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.